செப்டம்பர் மாதம் 1939 ஜெர்மனி போலண்ட் மேலே போர் தொடுக்கிறாங்க. அதே வருஷம் நவம்பர் மாதம் சோவியத் யூனியன் ஃபின்லாண்ட் மேலே போர் தொடுக்கிறாங்க. ஸோ இப்போ சோவியத் யூனியனும் உலகத்துக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க, நாங்களும் போருக்கு தயாராக தான் இருக்கோம், நாங்கள் அக்ரஸிவாக இருக்கிறது ரெடியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து உலகத்துக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த போரை பொறுத்தளவில் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இந்த போரை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா, ஏன் இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ரஷ்யா ஏன் ஃபின்லாண்ட் அட்டாக் பண்ணுறாங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, இந்த ரெண்டு நாடுகளோட ஹிஸ்ட்ரியை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ ஒரு 200 இயர் ஹிஸ்ட்ரியை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த போருக்கான காரணங்கள் ரீசன்ஸ் என்னன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ, ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபின்லாண்டுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு 200 இயர்ஸாக என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இந்த ஹிஸ்ட்ரியை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் பாலிட்டிக்ஸையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நேட்டோ நாடுகளோட ரோல் அந்த பகுதியில் என்ன, பால்டிக் நேஷன்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏன் சிக்கல்கள் இருக்குது. ஸோ இந்த ஹோல் ஜியோ பொலிட்டிக்கல் கேமை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரியை பேசி இந்த வீடியோவை ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 220 இயர்ஸ் நம்ம பின்னாடி போயிடுவோம். இந்த காலகட்டம் பார்த்தோன்னா 1800கள் துவக்கத்தில் ஃபின்லாண்ட் அப்படின்ற ஒரு நாடு இல்லை, ஃபின்லாண்ட் ஸ்வீடனோட ஒரு பார்ட்டாக தான் இருந்தது. ஸோ இப்போ ஸ்வீடனும் ரஷ்யாவும் பக்கத்து பக்கத்து நாடுகளாக இருக்காங்க, ரெண்டு பேரும் எல்லைகளை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதில் ரஷ்யாவுக்கு இருந்த ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா, ரஷ்யாவோட தலைநகரம் அந்த காலகட்டங்களில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பார்த்தோன்னா ஸ்வீடனோட பவுண்ட்ரி கிட்ட இருக்குது, ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ ஸ்வீடன்லேருந்து ஒரு 30-40 மைல் தூரம் தான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். ஸோ ஸ்வீடன் நினச்சா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவோட கேபிட்டலை கேப்சர் பண்ணிடலாம், ஈஸியாக கைப்பற்றிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அந்த காலகட்டங்களில் இருக்குது. இது நான் சொல்கிறது பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 220 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு சூழல். ஸோ ரஷ்யா எப்போவுமே ஸ்வீடனை வந்து கொஞ்சம் ஒரு கவனமாக ஒரு கண்ணை அவங்க மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோம்னா ஸ்வீடன் வந்து நம்மளோட டெரிட்டரியை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்வீடன் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ரஷ்யா அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான கண்ட்ரி கிடையாது. ஸோ ஸ்வீடன் நினச்சாலும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை கைப்பற்ற முடியாது. பட் ஸ்வீடனால் தனியாக கைப்பற்ற முடியாட்டினாலும் அவங்க வேறு ஏதாவது நாடுகளோட சேர்ந்தாங்கன்னா, குறிப்பாக ரஷ்யாவோட எதிரிகளாக இருக்கக்கூடிய நாடுகளோட சேர்ந்தாங்கன்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அவங்களோட உதவியோட கேப்சர் பண்ணிடலாம். ஸோ ரஷ்யாவுக்கு இந்த சிக்கல் பார்த்தோன்னா ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இப்படி இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு சிக்கல் போயிட்டுருக்கும்போது 1808 ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலகட்டங்களில் ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நட்பு நாடுகளாக இருக்காங்க. இந்த விஷயம் பிரிட்டனுக்கு பிடிக்கல. ஸோ பிரிட்டன் ரஷ்யா மேலே போர் தொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வீடன்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, உங்களோட துறைமுகங்களை பிரிட்டிஷ் படைகள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் முன்வைக்கிறாங்க. ஸ்வீடன் இந்த கோரிக்கையை ஏற்க மறுக்கிறாங்க. ஏன் இந்த கோரிக்கையை ரஷ்யா ஸ்வீடன்கிட்ட வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் பிரிட்டன் ஸ்வீடன் வழியாக ரஷ்யா மேலே ஒரு போர் தொடுக்கலாம், ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம், அவங்களோட கேபிட்டல் ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த பிரச்சனை இருக்கும்போது ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, அதனால நம்ம ஸ்வீடன் மேலே ஒரு போர் தொடுப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ ரஷ்யா ஸ்வீடன் மேலே 1808 போர் தொடுக்கிறாங்க. இந்த போர் 1809 ஒரு முடிவுக்கு வருது. இந்த போரில் ஸ்வீடன் ரொம்ப மோசமாக தோற்று போயிடுறாங்க. தோற்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெரிட்டரிஸையும் இழக்கிறாங்க. ஃபின்லாண்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஸ்வீடனோட பார்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ ஃபின்லாண்ட் இப்போ ரஷ்யாவோட ஒரு டெரிட்டரியாக மாறிடுது. ஃபின்லாண்டை ரஷ்யா ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ 1809 1917 வரைக்கும் பார்த்தோம்னா, ஃபின்லாண்ட் ரஷ்யாவோட ஒரு பார்ட்டாக தான் இருக்குது, ரஷ்யன் எம்பையரோட ஒரு டெரிட்டரியாக தான் இருக்குது. இந்த போருக்கு அப்புறம், 1809 நடந்த போருக்கு அப்புறம் ஸ்வீடன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இனி யாரோடையும் சேரக்கூடாது, ஏதாவது ஒரு நாடோட நம்ம சேர்ந்தோம்னா ரஷ்யா நம்மளை கடுமையாக கையாளுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த போருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்வீடன் வந்து நியூட்ரலான ஒரு நேஷனாக இருக்காங்க, யாரோடையும் சேராமல் அவங்க ஒரு நியூட்ரல் நேஷனாக, எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் யாரோடையும் சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ ரஷ்யாவோட எல்லைகள் ரொம்ப சேஃபாக இருக்குது, குறிப்பாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவோட தலைநகரம் ரொம்ப சேஃபாக இருக்குது. ஏன்னா இப்போ ஃபின்லாண்ட் ரஷ்யாவோட ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்வீடன்லேருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பார்த்தோன்னா இப்போ ரொம்ப தொலைவில் இருக்குது, முன்னாடி மாதிரி ஈஸியாக உள்ளே போந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை இப்போ யாராலையும் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ரஷ்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் 1917 சிச்சுவேஷன் மாறுது. 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது.
ரஷ்யன் ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபின்லாண்ட் தனி நாடாக திரும்பவும் மாறிடுது. ஃபின்லாண்டு அவங்களோட ஃப்ரீடம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இப்போ திரும்பவும் அதே சிக்கல் ஆரம்பிக்குது. எப்படி 1809 முன்னாடி இருந்த காலகட்டங்களில் ரஷ்யாவோட எதிரிகள் ஃபின்லாண்ட் வழியாக ஈஸியாக வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கைப்பற்றிடலான்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்ததோ, ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அதே சூழல் திரும்பவும் ஏற்படுது. ஃபின்லாண்ட் ஏன்னா இப்போ ஒரு தனி நாடாக இருக்காங்க. ஸோ ரஷ்யா கட்டுப்பாட்டில் ஃபின்லாண்டு இல்லை. ஸோ ஃபின்லாண்ட் வழியாக ரஷ்யாவோட எதிரிகள் உள்ள வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கேப்சர் பண்ணிக்கலான்ற ஒரு சூழல் ஏற்படுது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன ஒரு மாற்றம். 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கோட பேரை பெட்ரோகிராட்னு பேர் மாற்றிடுறாங்க. ஸோ 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரஷ்யன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் புரட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா எதிரிகள் நம்மளை ஈஸியாக வந்து நம்மளோட கேபிட்டலை கேப்சர் பண்ணிடுவாங்களோ, கைப்பற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளோட தலைநகரத்தை இங்கேருந்து மாற்றணும், பெட்ரோகிராட்லேருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க மாஸ்கோவுக்கு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ 1918 பார்த்தோன்னா லெனின் வந்து ரஷ்யன் கேபிட்டலை பெட்ரோகிராட்லேருந்து மாஸ்கோவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன் சீரீஸில் பார்த்தது போலேயே ரஷ்யன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சிவில் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் அங்கே நிறைய குழப்பங்கள்லாம் ரஷ்யாவில் இருக்குது. அதுக்கப்புறம் ரஷ்யா ஸ்டேபிளைஸ் ஆகுது. சோவியத் யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, யூஎஸ்எஸ்ஆரை ஃபார்ம் பண்ணுறாங்க. யூஎஸ்எஸ்ஆர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரஷ்யா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக திரும்பவும் ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஃபின்லாண்டுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஃபின்லாண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் 1917 தான் ஃபின்லாண்டுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. ஸோ ஃபின்லாண்ட் ஒரு யங்கான ஒரு நேஷன். ஃபின்லாண்டுக்கு இப்போ அச்சம் என்னன்னா, எந்த டைம்லையும் ரஷ்யா நம்மளை ஆக்கிரமிச்சிடலாம், நம்மளை கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு பயத்தோட ஃபின்லாண்ட் இருக்காங்க. ஸோ 1920s மிடில் இருந்து ஃபின்லாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட எல்லை பகுதிகளில் டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக பெட்ரோகிராட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி இருக்கு இல்லையா, அந்த சைடில் அவங்களோட டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டு கட்டமாக பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ பண்ணுறாங்கன்னா 1920s மிடில், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி. செகண்ட் ஃபேஸ் 1930s மிடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1934-39 பார்த்தோன்னா அவங்களோட டிஃபென்ஸை பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஃபின்லாண்ட் அவங்களோட இந்த டிஃபென்சிவ் லைனை மேன்ஹரம் லைன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, கால் குஸ்டாஃப் மேன்ஹரம் அவங்களோட ஆர்மி கமாண்டர் இன் சீஃப். ஸோ அவர் தான் அவங்களோட படைகளோட ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில் தான் இருந்தது. அவர் ஃபின்லாண்டில் ஒரு லெஜெண்டரி கேரக்டர் அவர். ஸோ அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த டிஃபென்சிவ் லைனை மேன்ஹரம் லைன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபின்லாண்ட் ராணுவம் எல்லை பகுதிகளில் அவங்களோட பாதுகாப்பை பலப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுது. 1939 செப்டம்பர் 2 ஜெர்மனி போலண்ட் மேலே போர் தொடுக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரும் ஸ்டார்ட் ஆயிருது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஜெர்மனி போலண்டோட ஒரு பாதியை ஆக்கிரமிக்கிறாங்க, யூஎஸ்எஸ்ஆர் போலண்டோட இன்னொரு பாதியை ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக போலண்டை ஜெர்மனியும் யூஎஸ்எஸ்ஆரும் அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ போலண்ட் ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு ஒரு சின்ன ஒரு அச்சம் ஏற்படுது. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நாளைக்கு ஜெர்மனி நம்ம பக்கம் திரும்பினா என்ன பண்ணலாம், போலண்ட் அட்டாக் பண்ணது போல் நாளைக்கு நம்மளை அட்டாக் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஸோ ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, எல்லை பகுதிகளில் ரஷ்யன் டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதோட தொடர்ச்சியாக அவர் இன்னொரு வேலையும் பார்க்குறாரு. யூஎஸ்எஸ்ஆர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ரஷ்ய துருப்புகளை அனுப்புகிறாரு. குறிப்பாக எஸ்டோனியா, லித்வேனியா, லாட்வியா இந்த நாடுகளில் ரஷ்யன் ட்ரூப்ஸ் அனுப்பி வைக்கிறார். ஸோ ஸ்டாலினோட ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா, யூஎஸ்எஸ்ஆருக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் ஒரு பஃபர் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நாடுகளில் ரஷ்ய துருப்புகளை வந்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபின்லாண்டுக்கு போறார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஃபின்லாண்டு வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் தரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. இப்போ ஹிட்லர் நினைச்சா ஜெர்மன் படைகளை ஃபின்லாண்டுக்குள்ள அனுப்பி ஃபின்லாண்ட் வழியாக ரஷ்யா மேலே தாக்குதல் தொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஃபின்லாண்டோட எல்லை பக்கத்தில் தான் லெனின் கிராட் இருக்கு. ஸோ லெனின் கிராடை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கு. இந்த டைமில் பார்த்தோம்னா லெனின் கிராட் ரஷ்யாவோட கேபிட்டல், மாஸ்கோ தான் கேபிட்டல். பட் இருந்தாலும் லெனின் கிராட் ஒரு முக்கியமான ஒரு சிட்டி. மாஸ்கோக்கு அடுத்தது ரஷ்யாவோட பிகெஸ்ட் ஏற்க மறுக்கிறாங்க.
கேட்குறாரு, அதுக்கும் அவங்க ஒத்து வரல. ஸோ அதுக்கப்புறம் போருக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். 1939 நவம்பர் மாதம் 3 ரஷ்ய படைகள் ஃபின்லாண்ட் மேலே தாக்குதல் தொடுக்கிறாங்க. வேகமாக ஃபின்லாண்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க, ஈஸியாக நம்ம ஃபின்லாண்டை தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே போலண்டோட அந்த ஈஸ்டர்ன் போலண்டை ஈஸியாக போய் ஆக்குபை பண்ணாங்க, பெரிய கஷ்டம் இல்லாமல் ரொம்ப குயிக்காக போலண்டை தோக்கடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபின்லாண்டையும் ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட உள்ள போகிறாங்க. பட் ஃபின்லாண்டை பொறுத்த அளவில் பெரிய லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏறக்குறைய 4,000-7,00,000 ராணுவ வீரர்கள் உள்ள போறாங்க, ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்து உள்ள போறாங்க. ரஷ்யாவோட படைகளை பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு ஒரு 2,500-6,000 டேங்க்ஸ் இருக்கு, அதே போல 3,500-4,000 ஏர்கிராப்ட்ஸ் விமானங்களும் இருக்கு. பட் ஃபின்லாண்டை எடுத்துக்கிட்டோம்னா ஃபின்லாண்டுக்கு இந்த அளவுக்கு பலமான ஆர்மி இல்லை, படைகள் இல்லை. ஃபின்லாண்டு கையில் சோல்ஜர்ஸ் பார்த்தோம்னா 3,00,000-3,50,000 வரைக்கும் அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் கையில் இருந்தாங்க. அதே போல 32 டேங்க்ஸ், 114 ஏர்கிராப்ட்ஸ். ஸோ சோல்ஜர்ஸ் நிறையா இருந்தாலும் அவங்க கையில் டேங்க்ஸும் இல்லை, ஏர்கிராப்ட்ஸும் இல்லை, விமானங்களும் இல்லை. ஸோ ஃபின்லாண்ட் படைகள் பார்த்தோம்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இல்லை. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ரஷ்ய தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈஸியாக ஃபின்லாண்டை தோக்கடிச்சிடலான்னு. பட் ஃபின்லாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, கடுமையாக ரஷ்ய படைகளுக்கு எதிராக இவங்க சண்டை போடுறாங்க. இதில் ஃபின்லாண்ட் படைகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, சண்டை ஃபின்லாண்டில் நடக்குது. ஸோ அந்த நிலப்பரப்பை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க, ஃபின்லாண்டோட டெரெயின் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஸோ அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரியான வார் ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க ஃபின்லாண்ட். ரஷ்யாவை பொறுத்தளவில் ரஷ்யா அந்த மாதிரியான சண்டைக்கு வந்து சரியாக தயாராக இல்லை. ரஷ்யாவுக்கு இன்னொரு ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த டைம் பார்த்தோம்னா அது ஒரு குளிர்காலம், ஸோ ரொம்ப மோசமான பனிப்பொழிவு இருந்தது. அந்த மாதிரியான டெம்பரேச்சரில் சண்டை போடுறதுக்கு ரஷ்யா தயாராக இல்லை. ரஷ்யன் சோல்ஜர்ஸுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான யூனிஃபார்ம்ஸும் கொடுக்கப்படல, அந்த குளிரை தாங்கக்கூடிய டஃப்பான யூனிஃபார்ம்ஸ் கொடுக்கப்படல. பட் ஃபின்லாண்ட் சோல்ஜர்ஸை பொறுத்தளவில் அவங்களோட அந்த ஃபேமஸான ஒயிட் கலர் யூனிஃபார்ம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்னோவில் சண்டை போடும்போது அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது நல்ல குளிரையும் தாங்கக்கூடிய டஃப்பான யூனிஃபார்ம்ஸ். ஸோ ஃபின்லாண்ட் படைகளுக்கு இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. அது போக ஃபின்லாண்டுக்கு அவங்களோட ஃபேமஸான ஸ்கி ட்ரூப்ஸும் இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கேட்டிங் போகக்கூடிய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, அவங்களோட ஒயிட் யூனிஃபார்மில் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்கேட்டிங் பண்ணி கிளைட் பண்ணி ஸ்மூத்தாக போயிடுறாங்க. வாகனங்களில் போகும்போது சத்தம் வரும், புகை வரும், ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த ஸ்கீ ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னோவோடு அவங்க அப்படியே கலந்து போயிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒயிட் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக சுற்றி ஸ்னோ இருக்கும், அவங்கள ஸ்பாட் பண்ணுறதும் கஷ்டம், அவங்க ஈஸியாக சத்தம் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும் ஈஸியாக மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த படைகள் பார்த்தோம்னா சோவியத் படைகளுக்கு பெரிய ஒரு டேமேஜ் கொடுக்குறாங்க, ஆயிரக்கணக்கான சோவியத் ராணுவ வீரர்கள் இறக்குறாங்க. இந்த போரில் சோவியத் யூனியனோட இழப்புகள் பார்த்தோம்னா ஏறக்குறைய 168,000 ராணுவ வீரர்கள் இறக்குறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, 3,500 டேங்குகளை வந்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க ஃபின்லாண்ட். ஸோ எப்படி ஃபின்லாண்ட் 3,500 ரஷ்யன் டேங்க்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவங்க மொலட்டோவ் காக்டெயில்னு ஒரு புது விதமான ஒரு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பாட்டிலில் பெட்ரோல் யூஸ் பண்ணி அதோட டிப்பில் வந்து தீ வச்சு தூக்கி போடுறது இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கூட நம்ம ஊரில் கூட ப்ரொட்டஸ்ட்லாம் சில நேரங்களில் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து மொலட்டோவ் காக்டெயில் அப்படின்னு வச்சாங்க. இந்த மொலட்டோவ் காக்டெயிலை டேங்க்ஸில் யூஸ் பண்ணாங்க, அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. நிறைய டேங்க்ஸ் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ரஷ்யன் டேங்க்ஸை இந்த மொலட்டோவ் காக்டெயில் யூஸ் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இதுக்கு ஏன் மொலட்டோவ் காக்டெயில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கு. ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் பேர் மொலட்டோவ். ரஷ்யா போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடுமையாக பாம்ப் பண்றாங்க ஃபின்லாண்டை, ஃபின்லாண்டோட நகரங்கள் மேலே பாம்ஸ் வீசுறாங்க. அப்போ ஏன் பாம்ஸ் போடுறீங்க அப்படின்னு இன்டர்நேஷனல் நாடுகள்லாம் கேட்கும்போது மொலட்டோவ் அது கொடுத்த பதில் என்னன்னா, நாங்கள் பாம்ஸ் போடல, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அதை கேலி பண்ணுற விதமாக ஃபின்லாண்ட் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து மொலட்டோவ் பிரெட் பேஸ்கெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரெட்டோட சேர்ந்து ஒரு காக்டெயிலும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பாம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரோல் வெடிகுண்டுகளை மொலட்டோவ் காக்டெயில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவரோட பேரை இதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போரை பொறுத்தளவில் இந்த போரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் இருக்குது. இதில் சீமோஹாயா அப்படின்ற ஒரு போர் வீரர் சண்டை போட்டார். இவர் ஃபின்லாண்ட் நாட்டை சேர்ந்த ஒரு போர் வீரர், இவர் ஒரு ஸ்னைப்பர். ஸோ தூரமாக ஒளிஞ்சிருந்து சோல்ஜர்ஸை ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்னைப்பர். இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இவர் தனி மனிதனாக இருந்து ஏறக்குறைய 500 ரஷ்யன் சோல்ஜர்ஸை இவர் சுட்டு கொண்டார். ஸோ அந்த வகையில் இவர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா சீமோஹாயா ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக ஃபின்லாண்டில் பார்க்கப்படுறார். இந்த மாதிரி ஓவரால் ஃபின்லாண்ட் முழுக்க பார்த்தோம்னா கடுமையான ரெசிஸ்டன்ஸ் ரஷ்ய படைகளுக்கு. ஸோ ஏகப்பட்ட இழப்புகளை வந்து ரஷ்யன் படைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபின்லாண்டால் தொடர்ந்து சண்டை போட முடியல. ஏன்னா ரஷ்யான்றது ஒரு பெரிய நாடு, பெரிய படைபலம் படைத்த ஒரு நாடு. ஃபின்லாண்ட் ஒரு சின்ன கண்ட்ரி தான், அவங்களால கண்டினியூஸாக ஃபைட் பண்ண முடியல. ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்கோட பாப்புலேஷன் என்னவோ அதுதான் ஒட்டுமொத்த ஃபின்லாண்டோட பாப்புலேஷனும். ஸோ ஃபின்லாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மாஸ்கோவுக்கு ஒரு பீஸ் டெலிகேஷன் அனுப்புகிறாங்க, ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபின்லாண்ட் மாஸ்கோ பீஸ் டீட்டில் சைன் பண்ணுறாங்க. அப்புறம் நவம்பர் 30 1939 இந்த போர் ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இந்த போரை முடிவு கொண்டு வரதுக்காக ஃபின்லாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மொத்த டெரிட்டரியில் 11% அவங்க ரஷ்யாட்ட கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட
நிலப்பரப்பை ரஷ்யாட்ட அவங்க இழக்கிறாங்க. இந்த போர்ல ரஷ்யா ஜெயிச்சிருந்தாலும் ரஷ்யா எதிர்பார்த்தது போல சீக்கிரமா அவங்களால இந்த போர்ல ஜெயிக்க முடியல. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, பின்லாண்ட்ல ரஷ்யா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. ரஷ்யாவோட படைகள் எதிர்பார்த்தது போல ரொம்ப வேகமா எதிரிகளை வீழ்த்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள படைகள் இல்லை அப்படின்ற விஷயம் உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருச்சு. குறிப்பா ஹிட்லர் இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹிட்லர் அதுக்கப்புறம் ரஷ்யா பக்கம் திரும்புறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை இந்த போர் பார்த்தோம்னா ஹிட்லருக்கு கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். பட் இந்த வீடியோவை பொறுத்தளவில் நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பேச வேண்டியது இருக்கு. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கலாம், அந்த பகுதியில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், ரஷ்யாவை சுற்றி நடக்கிற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கும் ஃபின்லாண்ட் பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக தான் இருக்காங்க. ஸோ நான் இப்போ ஃபின்லாண்ட் ரஷ்யாவுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஃபின்லாண்ட் படைகள் ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து ரஷ்யா மேலே தாக்குதல் தொடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. அதே மாதிரி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நாளை கேப்சர் பண்ணிடுவாங்க, வேற மாதிரியான பிரச்சனைகள் கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு இருக்கிற செக்யூரிட்டி த்ரெட் பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. அன்றைக்கு இருந்த செக்யூரிட்டி த்ரெட்டோட இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும். சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் நேட்டோவில் சேரப்போகிறதா ஒரு நியூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். இது ஏன் முக்கியமான ஒரு நியூஸ்னா, 1809 ஒரு போர் நடந்ததுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸ்வீடனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் ஸ்வீடன் தோத்துடுறாங்க, ரஷ்யா கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிடுறாங்க அந்த போரில். அந்த போருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்வீடன் வந்து எப்போவுமே ஒரு நியூட்ரலான ஒரு கண்ட்ரியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபின்லாண்டு உருவாகுது. ஃபின்லாண்டும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி நியூட்ரலான ஒரு நாடாக தான் இருக்காங்க. யார் பக்கமும் அவங்க சாயறதில்ல, நாங்கள் எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டோம், நியூட்ரலாக இருப்போன்றது அவங்களோட ஸ்டாண்ட். பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க நேட்டோவில் சேர்றேன் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ 200 இயர்ஸ் கழித்து இதான் ஃபஸ்ட் டைமாக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நாங்கள் ஆன்டி ரஷ்யாவாக போகிறோம், நாங்கள் ப்ரோ வெஸ்ட்டாக போகிறோம், ப்ரோ யூஎஸ்ஆ போகிறோன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நாளைக்கே ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் நேட்டோவோட போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது என்ன மாதிரி பாதிப்புகள்னு பார்த்தோம்னா, இப்போ பால்டிக் கடலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே நேட்டோவோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இப்போ நாளைக்கு ஒரு போர் வருதுன்னா ரஷ்யன் நேவியை ரெண்டு சைட்லேருந்து நேட்டோவால் அட்டாக் பண்ண முடியும். ஒரு சைட் பார்த்தோன்னா ஃபின்லாண்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணலாம், இன்னொன்று எஸ்டோனியா சைட்லேருந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போ ரஷ்யன் நேவி கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்டை விட்டு வெளில வர முடியாது. ஸோ அதே மாதிரி ரஷ்யன் நேவியை நேட்டோ படைகள் நினச்சாங்கன்னா பால்டிக் கடலை விட்டு வெளில வர முடியாத மாதிரி பண்ண முடியும். ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலை வருங்காலங்களில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் இந்த காலகட்டத்தில் அவங்க நேட்டோவோட சேரணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ 1809 அப்புறம் அந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்வீடன் ரஷ்யா போருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்வீடன் மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு நியூட்ரலான கண்ட்ரியாக தான் இருந்திருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க, ரஷ்யாவுக்கு ஃபேவரபிளாகவோ இல்லை ரஷ்யாவோட எதிரிகளுக்கு ஃபேவரபிளாகவோ ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு நியூட்ரலான கண்ட்ரியாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க நியூட்ரல் கண்ட்ரியாக இல்லாமல் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா ரஷ்யா அக்ரஸிவாக அவங்களை கையாளுவாங்க, கடுமையாக கையாளுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க நியூட்ரலாக தான் இருக்காங்க. பட் ஏறக்குறைய 200 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நேட்டோவோட போய் சேர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேட்டோவோட போய் சேர்றதுன்றது ஆன்டி ரஷ்யன் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு சமமான விஷயம். ஏன்னா நேட்டோ கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை யூஎஸ். ஸோ இது வந்து அவங்களோட 200 இயர்ஸ் பாலிசியில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிராஸ்டிக்கான ஷிஃப்ட். இது வரைக்கும் நியூட்ரலாக இருந்த ரெண்டு கண்ட்ரீஸும் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான ஒரு சிம்பிளான ஒரு பதில் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த லாஸ்ட் 200 இயர்ஸில் ரஷ்யா பெரிய லெவலில் பலவீனப்பட்டிருக்காங்கன்றது தான் உண்மை. 200 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்போ ரஷ்யன் எம்பையர் இருந்தது, ரஷ்யன் எம்பையரோட கண்ட்ரோலில் தான் ஃபின்லாண்ட் இருந்திருக்கு. ஃபின்லாண்ட் மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பால்டிக் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தாலும் அவங்க ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. போலண்ட் கூட ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஸோ அப்போ ரஷ்யன் எம்பையர் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப பெரிய ஒரு எம்பையராக இருந்தது. இன்றைக்கி ரஷ்யன் எம்பையரில் இருந்த நாடுகள்லாம் தனித்தனி நாடுகளாக மாறிடுச்சு. தனித்தனி நாடுகளாக போனது மட்டும் இல்லை, ரஷ்யாவோட ஆப்போசிட் கேம்பில் போய் அவங்க வந்து சேர்றாங்க, நேட்டோவில் போய் சேரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுருச்சு. ஸோ ரஷ்யாவுக்கு அந்த கண்ட்ரீஸ் மேலே இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. இப்போ ரஷ்ய யுக்ரைன் போரில் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா முன்னாடி மாதிரி ஒரு சூப்பர் பவரில் ரஷ்யானால் யுக்ரைனை தோக்கடிக்க முடியல. இந்த போரே ஏறக்குறைய 1 வருஷமாக இழுத்துட்டுருக்கு. ஸோ இது ரஷ்யாவோட பலவீனத்தை காட்டுது. ரஷ்யாவால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா வீக்காக இருக்காங்கன்றது ஸ்வீடனுக்கும் சரி
ஃபின்லாண்டுக்கும் சரி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் தெரியும். ஸோ இவங்க வீக்காக இருக்கும்போது அவங்க அஃபென்ஸில் இறங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேட்டோவில் போய் சேர்றாங்க. ரஷ்யானால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி அவங்க நியூட்ரலாக இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, நியூட்ரலாக இல்லைனா ரஷ்யா அக்ரெசிவாக நம்மளை கையாளுவாங்கன்ற ஒரு பயம் இருந்தது. இப்போ ரஷ்யாவால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இது இந்த பகுதியில், இந்த பால்டிக் பகுதியில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 200 இயர் ஹிஸ்ட்ரியோட பார்க்கும்போது நமக்கு இது வந்து ரொம்ப கிளியராக புரியும். ஸோ அதுக்காக தான் இந்த வரலாறோட இந்த ப்ரெசன்ட்டையும் ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம ஹிஸ்ட்ரி மட்டும் தான் பேசுவோம், கரண்ட் பொலிட்டிக்ஸ் பேச மாட்டோம். பட் இந்த இஷ்யூவை பொறுத்த அளவில் அந்த ஹிஸ்ட்ரியோட நம்ம இதை கனெக்ட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. அதனால நம்ம இதையும் கனெக்ட் பண்ணோம். ஃபியூச்சரில் அந்த சைடில் நடக்கிற விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய மாற்றங்கள் அங்கே வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவும் போல உங்கள் வியூஸை வந்து ரெகுலராக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோவும் லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.